ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரி இது வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க ஃபார் இன்ஸ்டென்ட்ஸ் லைக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே அதுக்கீலே வரும் இ இப்போது ரீசெண்ட் டைமில் ஐடி பூம் இருக்கிறனால ஐடியையும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க இந்தியன் எக்கனாமிக்கு வந்து க்ரோத் ஃபாரின் கரன்சி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் தான் அதிகமாக கிடைக்கிது ஸோ நம்ம சில லாஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கம் த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து ஜாரியா வெஸ்ட் பெங்கால்ன்ற இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு அண்ட் தென் வந்து நைன்டீன் செவனில் டிஸ்கோ வந்துச்சு இன் அட் ஜம்ஷெட்பூர் அதை ஃபாலோ பண்ணி நைன்டீன் நைன்டீனில் திரும்ப டிஸ்கோ ஓப்பன் பண்ணாங்க இது ரெண்டுமே வந்து ப்ரைவேட் செக்டார் அப்புறம் ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் யூனிட் வந்து விஸ்வேஸ்வராய அயனந்த் ஸ்டீல் ஒர்க்ஸ் அட் பத்ராவதி இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இட் இஸ் த ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் யூனிட் ஸோ இந்த எல்லாமே வந்து இட் இஸ் மேனேஜ் பை செயல் செயல்ன்றது வந்து ஸ்டீல் மன்சகன் செயல்ன்றது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இது நைன்டீன் செவன்டி ஃபோரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இதோட மெயின் வேலையே வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கறது தான் ஸோ டிஸ்கோ தவிர மற்ற எல்லா இதுவும் வந்து சேல் தான் மேனேஜ் பண்ணுது வேர் ஏன்னா வந்து மற்ற எல்லாமே வந்து பப்ளிக் செக்டார் டிஸ்கோ மட்டும்தான் வந்து ப்ரைவேட் செக்டார் மோஸ்ட்லி எல்லாமே ப பப்ளிக் செக்டராக தான் இருக்குது கரெண்ட்லி எயிட் எய்த்து லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக இந்தியா இருக்குது நவ் கம்ஸ் அ ஜூட் இண்டஸ்ட்ரி ஸோ இ இந்தியாவோட நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஜூட் இண்டஸ்ட்ரியில் தான் கிடைக்குது அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் மாடர்னைஸ் இண்டஸ்ட்ரி யூனிட் எங்கே வந்து கொண்டு வந்தாங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இன் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஜூட் இண்டஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஸோ என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணாதான் ரா ரா ஜூட்ஸும் பண்ணுவாங்க ஜூட் குட்ஸ் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் சே ஜூட்ஸால் ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க

ஸோ ஸோ அன் செகண்ட் மில் வந்து மும்பை ஸ்பின்னிங் அண்ட் பீவிங் கோ அப்படின்றத வந்து பாம்பேயில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இன் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ செகண்ட் ஒன் வந்து வாஸ் கோயிங் குட் ஸோ நெக்ஸ்ட் கம் து சுகர் இண்டஸ்ட்ரி விச் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி அமோங் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நாவ ப்ரொடக்ஷனில் வந்து சுகர் ப்ரொடக்ஷனும் சரி கன்சப்ஷனும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து இந்தியா வந்து லார்ஜஸ்ட்டு அண்ட் மகாராஷ்ட்ரா கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது வேர் ஒன் தேர்ட் ஆஃப் த அவுட்புட் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து தான் வருது நோக்கம் சார் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி தேர்ட் லார்ஜஸ்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட் இன் ஃபர்டிலைஸ் ப்ரொடக் ப்ரொடக்ஷன் நவுக்கம் ச பேப்பர் இண்டஸ்ட்ரி த ஃபர்ஸ்ட் மெக்கனைஸ்டு பேப்பர் மில் எங்கே வந்துச்சுன்னா இன் எயிட்டீன் டுவெல் அட் செராம்பூர் இன் வெஸ்ட் பெங்கால் ஸோ இந்தியா வந்து டாப் ஃபிஃப்டீனில் வந்து ஒன் ஆஃப் த பேப்பர் இண்டஸ்ட்ரி லைக் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் டாப் ஃபிஃப்டியில் இருக்குது ஃபிஃப்டீன் நான் கம்ஸ் சில்க் இண்டஸ்ட்ரி இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் நம்ம வந்து நேச்சுரல் சில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து செகண்ட் லார்ஜஸ்டாக இருக்கும் அண்ட் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஆஃப் சில்க் ப்ரொடக்ஷன் இந்த த இஸ் ஃப்ரம் இண்டியா அஞ்சு கமர்ஷியல் வெரைட்டிஸ் இருக்குது அது அஞ்சுமே வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சரி என்னென்னா மல்பெரி ட்ராபிக்கல் தசர் ஓக் தசர் இரி முகா இதெல்லாம் நான் கம்ஸ் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபர்ஸ்ட்டு ஆயில் வெல் எங்கே கொண்டு வந்தாங்கன்னா எயிட்டீன் எயிட்டி நைனில் அட் திக் போய் அஸ்ஸாமில் அண்ட் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் பர்பஸ்க்காக ஓஎன்ஜிசி வந்து உத்தரகாண்ட் டேராடூனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த இயர் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் நான் கம்ஸ் அ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் இனோவேஷன் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் வருது ஸோ நவ் கம்ஸ் ரோல் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸோ இது என்னென்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா இன் ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஏன்னா வந்து இது ஃபுல்லாக வந்து லேபர் இன்டர்ன்ஸ் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுது லைக் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் நிறைய லேபர் தேவைப்படுறாங்க ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து குறைஞ்சிருது அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கேபிட்டல் ரேஷியோ வந்து இதில் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது Bring balanced regional development. So, இது வந்து ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டு Backward regions, rural areas. இது இது இருக்குது ஸோ இதனால் வந்து regional disparity ரொம்ப குறஞ்சி போகுது ஸோ சிட்டிஸில் வந்து urbanization, வந்து இன் industries move மூவ் ஆகுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்ல ஸ்ல ஸ்லம் சானிடேஷன் அண்ட் பொல்யூஷன் So, கன்ஜஷன் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸெல்லாம் இது வந்து ரிடியூஸ் பண்ணுது இது பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கையும் இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ நவு ஹெல்ப் இன் மொபலைசிங் மொபலைசேஷன் ஆஃப் லோக்கல் ரிசோர்ஸ் இது வந்து லோக்கல் ரிசோர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ பீப்புள் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்டட் மூவிங் டுவோர்ட்ஸ் அர்பன் ஏரியாஸில் ஸோ அதை ஸ்டாப் பண்ணி அவங்க ஒரு ரீஜனில் இருக்கிற ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து கொண்டு வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஆண்டர்பன் ஆண்டர்பனர்ஷிப்பையும் இன்க்ரீஸ் பண்ணுது பிகாஸ் பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் தே ஓன் பிஸ்னஸ் லைக் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி வரும் போது தே தே இன்வெஸ்டிங் அண்ட் தே ஆர் பீங் த ஓனர் ஆஃப் இட் ஸோ அந்த மாதிரி அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது ஸோ இட் ப்ரமோட்ஸ் தி ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஸ்கில்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இட் ஆல்சோ இம்ப்ரூவ் த க்ரோத் அஸ் வி சைட் ஆல்ரெடி இது வந்து லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்க வைக்குது பே ஃபார் ஆப்டிமைசேஷன் ஆஃப் கேபிட்டல் இது வந்து ரொம்ப கேபிட்டல் தேவையில்லை வேறு லார்ஜ் ஸ்கில் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹையர் கேபிட்டல் தேவை இது வந்து ரொம்ப கேபிட்டல் தேவையில்லை இது வந்து லெஸ் கேபிட்டல் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் குயிக் ரிட்டனும் கிடைக்கும் அண்டு ஹை எம்ப்ளாய்மெண்ட் ரேஷாவும் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இதோட பெனிஃபிட்ஸ் நான் வந்து ப்ரொமோட் எக்ஸ்போர்ட்ஸ் இதுக்கு வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் மெஷினரிஸ் தேவை இல்லை ஸோ அதனால் அதிகமாக நம்ம வந்து இம்போர்ட்டும் பண்ண போகிறது இல்லை பட் வேறஸ் அந்த அத ஹேண்ட் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வி ஹாவ் டு செல் த ப்ராடக்ட்ல ஸோ இது வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரெடியூஸ் த ப்ரெஷர் ஆன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் பட் ஸ்டில் வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கனால இது நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து வேனேஷ் ஆகிட்டே இருக்குது நம்மளோட ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நிறையா வேல்யூபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏர்ன் பண்ணுது த்ரூ எக்ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளிமெண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து கா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ரையாக இருக்குது இட் இட் ஆல்சோ மீட்ஸ் அ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோட ரெக்குயர்மெண்ட்டை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது நவ் மீட் கன்சியூமர் டிமாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் வை ரேஞ்ச் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரிக்வயர்ட் பை கன்சூமர்ஸ் இது வந்து டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இட் டெவலப் ஆண்டர்பிரினர்ஷிப் இட் ப்ரொமோட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் அதனால வந்து பர் கேபிட்டா இன்கமும் அதிகமாகுது ஸோ இது வந்து அந்தந்த ரீஜனில் இருக்க ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி அவங்களே டெவலப் ஆகிட்ருக்கனால பேக்வேர்ட் ரீஜன் வீக்கர் செக்ஷன்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறாங்க ஸோ அதனால் வந்து அந்த ஈக்குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகுது ந கம்ஸ் எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ வந்து மானிட்டரி லிமிட்ஸ் பேஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க ஸோ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸஸில் மைக்ரோ ஸ்மால் மீடியம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா மைக்ரோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஷுட் பி லெஸ் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ஸ்மாலில் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்குக்கு மேலே ஃபைவ் க்ரோருக்கு கீழே இருக்கணும் மீடியமில் ஃபைவ் குரோருக்கு மேலே டென் க்ரோருக்கு கீழே இருக்கணும் வெரஸ் இன் சர்வீஸ் செக்டரில் மைக்ரோ வந்து டென் லேக்ஸ்க்கு கம் கம்மியாக இருக்கணும் அண்ட் ஸ்மால் ஸ்கேலில் ஸ்மால் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டென் லேக்குக்கு மேலே டூ குரோருக்கு கம்மியாக இருக்கணும் வேறு மீடியம் வந்து டூ க்ரோருக்கு மேலே அண்ட் ஃபைவ் குரோவுக்கு கம்மியாக இருக்கணும் இதுதான் வந்து அந்த லிமிட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் அந்த என்டர்பிரைஸ் வந்து ஸ்மாலாக மீடியமாக மைக்ரோவான்னு வந்து டிசைட் பண்ணுறாங்க நான் கம்ஸ் த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் பற்றி பார்க்கலாம் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் கவர்மெண்ட்டோட ஹோல்டிங் வந்து அதிகமாக இருக்கும் சே இப்போ எஸ்பிஐ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டோடது இருக்குது டு பி வெரி எக்ஸாக்ட் நம்பர் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் அதே மாதிரி பிஎன்பிலையும் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் இருக்குது ஒரு பேங்க் வந்து எப்போ பப்ளிக் செக்டானு சொல்லுவாங்கன்னா அதோட ஹோல்டிங் கவர்மெண்ட்டோட ஹோல்டிங் வந்து ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கணும் அப்போதான் தான் அதை பப்ளிக் செக்டர்னு சொல்லுவாங்க பப்ளிக் செக்டரில் ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது ஸ்டேட் பேங்க் அண்ட் இட்ஸ் அசோசியேட்ஸ் நேஷ்னலைஸ்ட் பேங்க் ஸோ நேஷ்னல் பேங்கோட ஃபுல் கவர்மெண்டல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் பார்த்துக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் நேஷ்னலைஸ்டு பேங்க்னால் பிஎன்பி பிஓபி ஓபிசி இதெல்லாம் வந்து அலகாபாத் பேங்க் இதெல்லாம் வந்து நேஷ்னலைஸ்ட் பேங்க்

ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சே லைக் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதிகம் பண்ணுன்றதுக்காக நிறைய பேமெண்ட்ஸ் பேங்க் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதனால் வந்து ரெண்டு பேங்க்ஸ் பற்றி இதில் பேசியிருப்பாங்க ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அண்ட் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் இது வந்து பீப்புளை வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது நவ் கம்ஸ் த நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க் ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து பேங்க் வந்து நேஷ்னலைஸ் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக இன் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்றில் எக்கனாமிக் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் வெல்ஃபேர் தான் அவங்களோட மெயின் எயமாக இருந்துச்சு ஸோ அதுக்காக நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல சே லைக் இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் டேரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்கன்னா அதை த்ரூ பேங்க் பண்ணணும் இஃப் இட் இஸ் அ கவர்மெண்ட் பேங்க் தென் தே குட் ஈஸிலி இம்ப்ளிமெண்டட் ஆனால் வந்து ப்ரைவேட் பேங்க் இருக்கனால அவங்க வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணலை கவர்மெண்ட்க்கு ஸோ தே தாட் ஆஃப் லைக் நேஷனலைசிங் த பேங்க்ஸ் ஸோ ரெண்டு பாயிண்டில் பண்ணியிருப்பாங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ஒன்று பண்ணியிருப்பாங்க நைன்டீன் எயிட்டியில் பண்ணியிருப்பாங்க ஸோ சிக்ஸ்டி நைனில் ஃபோர்டீன் மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எயிட்டியில் ஆறு பேங்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்னென்னா சோஷியல் வெல்ஃபேர் தான் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் ஏன்னா தான் நேஷனலைசேஷனே கொண்டு வந்தாங்க ஸோ தட் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்மால் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஃபண்டு கிடைக்குன்றது இன்னொன்று வந்து மோனோபோலி ஆஃப் ப்ரைவேட் செக்டரை வந்து இது பண்ணணும் சரி லைக் ரூட் அவுட் பண்ணுன்றது தேர்ட் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ரூ ரூரல் பாப்புலேஷன் ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து இவங்க பேங்கிங் க்ரெடிட் அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு போகணும் அந்த காரணத்துக்காக ஸோ தீஸ் ஆர் த பேங்க்ஸ் அண்ட் இன்னொன்று என்னென்னா ரீஜினல் இம்பாலன்ஸை குறைக்கணும்னு பிகாஸ் ப்ரைவேட் செக்டார்னா தே ஓன் கோ டு த பேக்வர்ட் ரீஜன்ஸ் எல்லாம் தே வாண்டட் டு கெட் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சே லைக் தே வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் மனி ஆன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி தான் இருந்தாங்க ஸோ நேஷ்னலைஸ் பேங்க் வென் டு அர்பன் ஏரியாஸ் வெல் ஸோ இதை தான் வந்து ஃபிஃப்த் பாயிண்ட்லேயும் சொல்லியிருப்பாங்க சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அக்ரிகல்ச்சர் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க

லை அப்படி ரொம்ப 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 கிறிஸ்பஸ் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணும் ஸோ அதுதான் எக்கனாமிக் பிளானிங் சே ஃபார் கம்பேரிசன் ஸோ கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து கொண்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் டுவெல் ஃபைவ் இயர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க டுவெல்த் ஒன் லாஸ்ட் அதுக்கப்புறமா வந்து நீத்தி ஆயோக் வந்து அதை பிளானிங் கமிஷனே ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு பிளான்ஸ்லேயும் என்னென்ன முக்கியமாக பார்க்கணுன்னா இயர் அண்ட் அது வந்து ஒரு மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது அப்புறம் அது எந்த செக்டாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அதோடய க்ரோத் ரேட் என்ன ஸோ இதுதான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய நாலு பாயிண்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான் இது வந்து ஃப்ரம் த இயர் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் டூ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த மாடல் பேர் வந்து ஹரோட் தோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இது மேஜராக வந்து அக்ரிகல்ச்சர் தான் ஃபோக்கஸ் பண்ணிச்சு இதோட ஜிடிபி க்ரோத் எவ்வளோ இருந்ததுன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் இது வந்து பிசி மஹால் நோபிஸ் மாடல்னு சொல்லுவாங்க இட்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஸோ இது க்ரோத் ரேட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருந்துச்சு அது வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர் ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் நாங்கள் முடிஞ்சுது ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஒன் இயர்ஸ் வரைக்கும் வந்து நெக்ஸ்ட் கம்ஸ் த தேர்ட் ஃபைவ் இயர் பிளான் இதை வந்து கேட்கல் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன இருந்துச்சுன்னா எக்கனாமிக் இன்டிபென்டென்ட்டாக இருக்கணும் செல்ஃப் ப்ரொபைல்டு பொசிஷனில் இருக்கணும் அது இந்த டைமில் தான் இண்டோ சைனா வார் வரும் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இயர் அதனால இவங்களால் க்ரோத் ரேட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது பண்ண முடியாமல் இருந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கம்ஸா பிளான் ஹாலிடே இந்த டைம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகி ஸோ டி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன் அந்த ரேஞ்சில் வந்து இந்தோ பாகிஸ்தான் வார் வந்திருக்கும் ஸோ இந்த பிளான் வந்து ஃபுல்லாக ஃபே தேர்ட் அப்புறம் அந்த தேர்ட் பிளான் வந்து ஃபெயிலியர் இருக்கும்ல பிகாஸ் ஆஃப் இந்தியா சைனா வார் அதனால இந்த பிளான் ஹாலிடே கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து ஆனுவல் பிளான் ஸோ ஒவ்வொரு இயர்க்கும் வச்சுருப்பாங்க தனித்தனியாக இவங்களோட மெயின் இதுவே வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் நாலேஜ் செக்டர் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஈக்குவலான ப்ரயாரிட்டி கொடுக்கணுன்றது நெக்ஸ்ட் ஆம்ஸ் ஃபோர்த் ஃபைவ் இயர் பிளான் விச் இஸ் இந்த இயர் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டு நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி நைனில் வந்து நம்ம நேஷ்னலைஸ் நான் பேங்க் வந்து நேஷ்னலைஸ் ஆகிருக்குன்னு பார்த்துருப்போம்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆனது நேஷ்னலைஸ் ஆனது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஸோ அந்த இது இதோட டூ மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் இந்த பிளான் வந்து ஃபெயில் ஆகிருக்கும் பிகாஸ் வந்து இவங்க டார்கெட் ஃபைவ் பாயிண்ட் செவன் இருக்கும் பட் ஆனால் இவங்க அச்சீவ் பண்ணது த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் இருக்கும் நான் கம்ஸ் அ ஃபிஃப்த் ஃபைவ் இயர் பிளான் இதோட ப்ரியாரிட்டி வந்து அக்ரிகல்ச்சர் மைன்ஸ் மட்டும் அண்ட் இவங்க இது வந்து சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் இவங்க டார்கெட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் தான் இருக்கும் பட் ஆனால் அவங்க அச்சீவ் பண்ணது ஃபோர் பாயிண்ட் எஸ் எயிட் பர்சன்டேஜாக இருக்கும் இந்த மாடலை வந்து டிராஃப்ட் பண்ணவர் வந்து டிபி தார் அப்படின்னு அவர் அவர் தான் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட் அ ரோலிங் பிளான் இது வந்து அந்த ஃபிஃப்த் ஃபைவ் இயர் பிளான் வந்து செவன்ட்டி நைனில் வந்து ப முடிய வேண்டியது ஆனால் செவன்ட்டி எயிட்லேயே முடிஞ்சிரும் ஸோ அதோடய கன்டினியூவேஷனுக்காக வந்து இந்த பிளான் ரோலிங் பிளான் கொண்டு வருவாங்க நான் அ சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளான் ஸோ சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளானோட டேட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நேஷனலைஸ் பேங்க் நேஷ்னலைசேஷனே நம்ம ஞாபகத்துக்கலாம் வேறு நைன்டீன் எயிட்டி அந்த செகண்ட் நேஷனலைசேஷன் பண்ணாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் தான் இந்த சிக்ஸ்த்து ஃபைவ் இயர் பிளான் வந்திருப்பாங்க ஸோ நை நைன்டீன் எயிட்டி ஃபோர்த்து ஃபோர்த் ஃபைவ் இயர் பிளான் வந்து இட்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஃபைவ் இயர்ஸ் கரெக்டாக போகும் செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் அதுக்கப்புறம் செவன்ட்டி ஃபோர் டு செவன்ட்டி நைன் வந்து ஃபிஃப்த் ஃபைவ் இயர் பிளான் இருக்கும் அதுக்கப்புறம் நடுவில் வந்து அது கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடும் அதனால் ஒன் இயர் வந்து ரோலிங் பிளான் போடுவாங்க தென் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் ஃபைவ் பிளான் வந்து இட் கம்ஸ் அட் த இயர் ஆஃப் நைன்டீன் எயிட்டி ஸோ இந்த டைமில் தான் வந்து கரீப் ஹட்டோ விச் இஸ் அ ஒரு ஃபேமஸான வேர்டு இது இது என்ன சொல்லுவாங்கன்னா பாவர்ட்டி அராடிகேஷன்றதை ஹிந்தியில் வந்து கரீப் ஹட்டோன்னு சொல்லுவாங்க இது இந்திரா காந்தி அவங்க வந்து காயின் பண்ணிப்பாங்க இந்த டேர்மை ஸோ இந்த பிளான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஃபார் தட் ஃபார் த பாவர்ட்டி எராடிகேஷன் இதோட டார்கெட் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருக்கும் பட் ஆனால் இவங்க ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க நான் கம்ஸ் செவன் ஃபைவ் இயர் பிளான் இவங்க அப்ஜெக்டிவ் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் இக்கானமி அண்ட் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ இந்த இதில் வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க இவங்களோட அச்சீவ்மெண்ட் எவ்வளோன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ நோ கம்ஸ் த ஆனுவல் பிளான்ஸ் ஆஃப்டர் எயித் ஃபைவ் இயர் அப்புறம் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்காது நைன்டீன் நைன்ட்டி ஒன்னெல்லாம் வந்து வில் பி ஃபேஸிங் தி எக்கனாமிக் க்ரைசிஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் ஸோ அப்போ வந்து தி பீப்புள் வேர் நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்ஸ் வேறு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் ஃபைவ் இயர் பிளான் போகாமல் இவங்க வந்து ஆனுவல் பிளான்ஸ் போயிருப்பாங்க ரெண்டு ஆனுவல் பிளான்ஸ் போயிருப்பாங்க நைன்ட்டி டூ நைன்ட்டி ஒன் ஒன்று நைன்டீ நைன்ட்டி ஒன் டூ நைன்டி டூ ஒன்று ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த எய்த் ஃபைவ் இயர் பிளான் இதோட டாப் ப்ரியாரிட்டி வந்து எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷன் பப்ளிக் ஹெல்த் இந்த டைமில் தான் நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் இந்தியா அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இவங்க டார்கெட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பட் மைட் ஹவ் அச்சீவ்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் நவ் கம்ஸ் அ நைன்த் ஃபைவ் இயர் பிளான் இது வந்து க்ரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி இதுதான் மெயின் ஃபோக்கஸ் இவங்க வந்து டார்கெட் வந்து செவன் பர்சன்டேஜ் இருக்கும் பட் ஆனால் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தான் இவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க கம்ஸ் டென்த் ஃபைவ் இயர் பிளான் டூ தௌசண்ட் டூ டு டூ தௌசண்ட் செவன் இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் டு டபுள் த ப கேபிட்டால் இன்கம் ஆஃப் இந்தியா இன் நெக்ஸ்ட் ஃபை டென் இயர்ஸ்க்குள்ளே அப்புறம் பவர்ட்டி ரேஷியோ வந்து 15% பர்சன்டேஜாக குறைக்கணும் அப்படின்றது ஸோ இவங்களோட டார்கெட் எயிட் பர்சன்டேஜ் பட் செவன் டூ தான் இது பண்ணிப்பாங்க. அச்சீவ் பண்ணியிருப்பாங்க 11th ஃபைவ் uh, பிளான் faster and more inclusive growth தான் அப்ஜெக்டிவ் அ இங்க எவ்ளோ அச்சுவ் பண்ணி பாங்கனா 7.9% பட் 8.1% டார்கெட் இருக்கும் ஃபைனலி தி 12th ஃபைர் பிளான் फ्रॉम தி இயர் ஆஃப் 2012 டு 2017 சோ ஆ தீம் என்னன்னா faster more inclusive and sustainable growth சோ so, growth டார்கெட் எவ்ளோ இருக்கும்னா 8% percentage. நீத்தி ஆயோக பற்றி பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ண பாடி வந்து நீத்தி ஆயோக் இவங்க வந்து ஒரு திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் டு தே வில் மானிட்டர் கோஆர்டினேட் அண்ட் என்ஷூர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் கவர்மெண்ட் டு த ஃபார்முலேஷன் ஆஃப் பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் அட்வைசரி பாடி தான் பட் இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் இன்புட் டு த கவர்மெண்ட் ஸோ இதுதான் வந்து நீத்தி ஆயோக் பற்றி நான் கம்சா டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் ரெண்டு டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த ஆக்சுவலி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்னு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சென்ஸ் நைன்டீன் நைன்ட்டி இது யார் பண்ணுவாங்கன்னா யூஎன்டிபி யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்க வந்து மூணு இண்டிகேட்டர் வச்சு பண்ணுவாங்க லைஃப் எக்ஸ்பென்டென் எக்ஸ்பெக்டன்சி

ஸோ இது வந்து நீங்கள் வேறு ஒரு புக்கில் பார்த்துச்சிங்கன்னா சங்கர் கணேஷன் ஒரு புக் இருக்குது அதில் இது இதை சொல்லியிருப்பாங்க ஸோ அதை இதுங்க கொடுக்கல பட் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க வேல்யூவை சே லைஃப் எக்ஸ்பென்டென்ஸுக்கு மினிமம் வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபைவாக இருக்கணும் அப்படி ட்வெண்ட்டி ஓர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த அந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட டைமென்ஷன் வேல்யூஸ் எல்லாம் வந்து ஜீரோ டூ ஒன்னில் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாங்க ஸோ டைமென்ஷன் இண்டெக்ஸ் என்ன ஃபார்முலா வச்சு பண்ணுவாங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ ஸோ எப்படி ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நேஷ்னல் லெவலில் பிளானிங் கமிஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேஷ்னல் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு அதில் இந்தியா வந்து ஹாவ் ஏ குட் ஸ்கோர் லைக் ரேஸ்ட் குட் ஸ்கோர் வேறு டூ தௌசண்ட் லெவனில் இட் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ செவன் ஃபோர் செவன் டூ நம்மளுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் விட்டுருப்பாங்க அதுபடி வந்து ஒன் எயிட்டி எயிட் கண்ட்ரீஸில் இந்தியா வந்து வில் பி ரேங்க் ஒன் தேர்ட்டி ஒன் இது வந்து மீடியம் டெவலப்மெண்ட் ப்ராக்கெட் குள்ளே வந்திருக்கும் இது இதோட ஸ்கோர் பார்த்தோன்னா இட் இட் இஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபோர் டாப் த்ரீ கண்ட்ரிலாம் நார்வே ஃபர்ஸ்ட்டு வரும் ஆஸ்திரேலியா அண்ட் சுவிட்சர்லாண்ட் ஸோ இன்னொருத்தர் இருப்பார் அவர் பேர் பிஸ்வஜித் குஹா அவர் வந்து ஹெச்டிஐ வந்து நெக்லேட் பண்ணுவார் ஏன்னா வந்து ஹெச்டிஏ வந்து இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு ஸோ ஹீ வில் பி கிரியேட்டிங் ஃபோர் நியூ இண்டெக்ஸஸ் இண்டெக்சஸ் வேறு ஹெ அதை என்னன்னு மெஷ் சொல்லியிருப்பாருனா ஹெச்டிஐ ஒன் டூ ஹெச்டிஐ த்ரீ ஹெச்டிஐ ஃபோர் அப்படின்னு அவர் மூணு இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பார் ஒன்று குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்னொன்று பாவர்ட்டி இரடியேஷன் மூணாவது வந்து ஆர்பனைசேஷன் இங்கே இருக்கும் இந்த செகண்ட் ஃபஸ்ட் பேரால் நான் கம்ஸ் த ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் மோரஸ் டி மோரஸ் தான் இந்த ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை டெவலப் பண்ணியிருப்பார் இவர் எதுக்காக டெவலப் பண்ணோன்னா டு கேல்குலேட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இவரும் மூணு இண்டிகேட்டர் வச்சுருப்பார் ஒன்று வந்து லைஃப் எக்ஸ்பென்டன்சி அங்கேயும் லைஃப் எக்ஸ்பெண்டென்சி இருக்கும் இங்கே வந்து லிட்ரஸி ரேட் இருக்குது அங்கே வந்து எஜுகேஷ்னல் இண்டெக்ஸு இங்கே வந்து இன்ஃபேன் மார்டாலிட்டி ரேட்டு அங்கே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஸோ இங்கே வந்து ரேஞ்ச் வந்து ஒன் டூ ஹண்ட்ரட் ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸில் இது ஜீரோ டூ ஒன் இங்கே ஒன்றுனால் வந்து பெஸ்ட் ஹண்ட்ரட்னா பெஸ்ட் ஸோ இவங்களும் அந்த மாதிரி அசைன் பண்ணியிருப்பாங்க அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் வேறு அதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெச்டிஐ அண்ட் பிக்யூஎல்ஐ என்னன்னு பார்த்தோன்னா ஹெச்டிஐ வந்து போத்த ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ஆட்ரிபியூஷனையும் பார்த்துருக்கோம் வெரஸ் வந்து பிக்யூஎல்ஐ வந்து ஒன்லி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பை மட்டும் தான் பார்த்துருப்பாங்க சே லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஹெச்டிஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து ஜிடிபி இருக்கு இல்லையா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வந்து ஒரு இண்டிகேட்டராக வச்சுருப்பாங்க அதுதான் ஃபினான்ஷியல் ஆட்ரிபியூட் பட் ஆனால் பிக்யூஎல்ஐயில் வந்து மூணுமே வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் தான் இருக்கும் சே உங்களோட எஜுகேஷனு உங்கள் லைஃப் எக்ஸ்பென்டென்சி உங்கள் மா லைக் இன்ஃபன் மார்ட்டாலிட்டி இது மூணுமே வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டாக தான் இருக்குது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் எதுவுமே இதில் இது இல்லை ஸோ அதை தான் சொல்ல வராங்க ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கைஸ் டு டேஸ் கிளாஸ் ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைட் போடுறது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இஃப் யூ நீட் எனி திங் டு பி சேஞ்ச் ஆர் இம்ப்ரூவ் ப்ளீஸ் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் ஸோ தேங்க் யூ கைஸ்